வெல்கம் பேக் டு இனி ஒரு புது 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 வீடியோ. ஹாய். சோ இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா டைட்டிலும் தம்ப்நெயில் ஓரளவுக்கு அட்ராக்டிவா வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா வந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு ஒரு விதமான லக்ஸரி லைஃப் வாழ போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசை இருக்கும், கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு நாளாவது வந்துட்டு இந்த பென்ஸ் கார்ல போகணும், ஒரு நாளாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்துட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னைக்கு வந்துருச்சு, மேபி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமா வரும். சோ இந்த இந்த ஒரு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம் தான் அதுக்கு பேரு, பிரசிடென்சியல் ரூம், பிரசிடென்சியல் சூட். ஓகேவா? சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா ரூம் போட்டு தங்க போறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லலாம். இங்கிருந்து போறப்பவே வந்து நம்ம பென்ஸ் கார்ல தான் போறோம். நேத்து நீங்க அந்த வீடியோ பாத்திருப்பீங்க, பென்ஸ் கார் வீடியோ. சோ இதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா பென்ஸ் கார் எடுத்தது. எல்லாமே ரெண்ட்டுக்கு தான். சோ எல்லாமே இந்த உலகத்துல தற்காலிகம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட இந்த வீடியோன்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு ஆசையை பாத்தீங்க அப்படின்னா தூண்டி விட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வரும்போது அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் வர மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா வெளியே வர போறோம். வீடியோ வந்துட்டு வேற லெவல்ல இருக்க போகுது. வாங்க போலாம். இது பேக் எடு, பேக் எடு, பேக் எடு. இறங்கி 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 ஸ்பீடா போ, ஸ்பீடா போ, ஸ்பீடா போ. இப்போ பேடிஎம் யூஸ் பண்ணி சூப்பர் ஃபாஸ்ட் யூபிஐ மணி டிரான்ஸ்ஃபரை பண்ண முடியும். இப்போதான் நீ பாத்தியே. அது மட்டும் இல்லாம இங்க பாரு, எனக்கு இப்போ கேஷ் பேக்கும் கிடைச்சிருக்கு. ஓ, இது வேற இருக்கா? ஆமா, இது ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் கிடையாது. நீ பண்ற எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தாப்பனா கேஷ் பேக் வந்துட்டு உனக்கு கிடைக்கும். நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போவே போய் செக் பண்ணுங்க, பேடிஎம் பண்ணுங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கலாம். உள்ள பார்த்தில பல் தெரியுது பம்மியோட மூஞ்சியில. மூஞ்சி தெரியுதுல்ல? போ அங்கே போய் ரிசப்ஷனில் போய் கேளு. சுவையில் அண்ணன் சுவையில் அப்படிங்கிற பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேளு போ. ஆமாம், சுவையில் அண்ணன் பேரில் புக் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேளு போ. ஓடி போய் கேளு, பேக் கொடு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இங்கே உட்கார சொல்லியிருக்காங்க. மாமி மந்தி உட்காந்துட்ருக்கா. ஓ, தாஜில் வந்தோடனே இங்கிலீஷ்லாம் வருது இல்லை. ஸோ யுவர் வெயிட்டிங் இயர், நீ மட்டும்தான் போக போற. மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, லிஃப்ட்டில் நின்றுட்டு இருக்கோம் மாறா. ஓகே, 9th floor வந்தாச்சு, 9th floor வந்தாச்சு. இதோ நம்ம ரூமுக்கு போகிறக்கான அந்த வழி. ஆமாம், 20 ஆமாம், இதான் 20. காட்டதுல இல்லையாவது காட்டு. இதுதான் ரூமா? அது மேலே காட்டு, இது மேலே காட்டு. ஏய், இதாண்டி 9:20 நிறுவனம் இருக்குல்ல, இதுதான் டோராக இருக்குமா இருக்கும். காட்டு. ஆ, நீ அவ்வளோ பெருசா? ஆ, ஓப்பன் பண்ணு. போய் நீ பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுங்க. பற்றியில் இந்த இடத்துல ஏதோ எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சுருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு தலை முயற்சி பண்ணிகிட்டு இருந்துக்கா. குத்துங்க ஏஜமா, குத்துங்க. வந்துச்சா? ரைட், வந்து விட்டது. டோரை கரெக்டாக க்ளோஸ் பண்ணு. மாறா மாறா, நம்ம வந்துட்டோம் மாறா, நம்ம தாஜுக்கு வந்துட்டோம் மாறா, தாஜுக்கு வந்துட்டோம். இதோ நம்மளோட புது என்னடா, ஏதோ ரூம் இருக்கீங்க மாறா. கிச்சன் மாறா, கிச்சன் இருக்கு மாறா. அதுக்குள்ள
நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோமே மாரா இங்க பாரு மாரா டிவி சப்பல் வேற கல் பாத்தியில இவ்வளவு பெரிய ரூம்ல நீ செருப்பு கல்ட்டா வந்திருக்க மாரா இங்க இருக்கு டிவி உட்கார்றோம் முதல்ல நம்ம உள்ள வந்தது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுவோம் ஓகேவா இருமா மாரா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2, 4, 6 பேர் உட்காந்து ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் ஓகேவா ரெண்டு பேர் சாயந்தரமா வருவாங்கன்னு நினைக்கிறேன் எது எது எங்க வைக்கிறோம்னு சொல்லி தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம இருக்கிறதுல லக்ஸரியான ரூம் சூஸ் பண்ணிருக்கோம் இதுல எதுமே என்னன்னே தெரியாத ஒரு புரியாத ஒரு பெயிண்டிங்க பாத்தீங்க அப்படினா வச்சிருக்காங்க கண்டிப்பா பயங்கர காஸ்ட்லியான ஒரு பெயிண்டா தான் இருக்கும் ஆமா ஓகேவா அப்புறம் நேரா போங்க கிச்சன் நம்ம காட்டிடோம் ஆமா இங்க ஏதோ ஒரு ரூம் இருக்குல ஆமா இது என்னது பக்கத்து ரூமோ பக்கத்து ரூம் தான் இது ஓ நோ கத்திரும தடக்க வச்ச பாத்தி இல்ல நீ வந்தா நீ தான் அப்ப இதுதான் நம்மளோட லிவிங் ஏரியா லிவிங் ஏரியா நீ வந்து சோஃபா சூப்பரா இருக்கு ஹாய் உடனே நீ படுத்துட்ட இங்க ஒரு சோஃபா இருக்கு இங்க ஒரு சிங்கிள் சீட் இருக்கு நான் தான இப்ப சொன்னேன் ஆ சொல்லு மல்லாக்க படுத்துட்டு வித்தத்தை பாக்குறதுல என்ன ஆவணும் விட்டதுல ஒண்ணுமே இல்லையே லைட்ஸ் இருக்குல குட்டி குட்டி லைட்ஸ் செம்மயா இருக்கு அண்ட் ரொம்ப பெரிய ஒரு டீ டேபிள் நமக்கு இந்த டீ டேபிள் தான் டீ பாய் அப்படிமாங்க அப்புறம் அங்க பாரு இங்க வந்து பார்த்தனா ஆபீஸ் ஓ ஏதாச்சும் வர்க் இருந்தா நீ எடிட்டிங் பண்ணலாம் இப்போ இந்த நைட் நான் உட்கார்ந்து இந்த டேபிள் எடிட்டிங் பண்ண போறேன்டா அதுக்குனா நீ எடிட் பண்ணுவே எனக்கு நல்லாவே தெரியும்டா இது என்ன லைட் நினைக்கிறேன் இங்க தெரியதா ஒண்ணும் தெரியலையே தெரியலையோ லைட் வந்து வந்துட்டு இருக்கே முடிஞ்சது ஆ தெரியுது இது என்னது ஆ தெரியுது தெரியுது தெரியதா தெரியதா டெலஸ்கோப் ஓகே போடா நீடாது உள்ள நானி இருக்கு வா அம்மா இதோ உள்ள நெக்ஸ்ட் அப்புறமா அப்படியே அடுத்த ரூமுக்கு போனோம் அப்படினா இங்க இருந்து அப்படி போனோம் அப்படினா இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு இந்த சுவிட்ச் இங்க இருக்கு பாருங்க இந்த சுவிட்ச இப்படி பிரஸ் பண்ணோம் அப்படினா வேற லெவல்ல இருக்கு பாத்ரூம் வேற லெவல்ல இருக்கு செம்மயா இருக்கு பாருங்களா நம்ம இதல தான் இப்ப பல்லு விளக்க போறோம் ஆமா எங்க நம்ம குளிப்போம் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு மூஞ்சி கலவர இடம் இருக்கு குளிப்பதற்கு ஓ இது வெறும் டாய்லெட் போற பாத்ரூம் தலை அடுத்ததான் அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இதுதான் பெட்ரூம் டான் 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 பெட்ரூம் பாரு ஏய் மம்மி உட்காந்து ஓட்டிக்க போ போதும் போதும் தலை நான் அப்படி போனப்ப நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு அங்கேயே 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 அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே அங்கேயே பாரு டான் 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 போங்க தலை போங்க தலை பாத்துக்கலாம் லைட்டை போடு சோ இந்த டப்ல இன்னைக்கு நம்ம குளிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது உட்காடுறோம் செமையா இருக்கு பாருங்க வெட் ஏரியா உள்ள போனோம் அப்படின்னா இது வெட்டேரியா இங்க நின்று உள்ளே தலை சுத்தி பாக்குறப்ப எல்லாம் சேர்ந்து சுத்தி பார்க்கணும் உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க நின்று அப்படியே குளிச்சுக்கலாம் இதுதான் பாத்ரூம் டூர் பாத்துக்கோங்க செமையா இருக்குல்ல செம எக்ஸ்பீரியன்ஸ் டி ரொம்ப அழகா காட்டும் ஆனா நேர்ல நம்ம மொக்கையாதான் இருந்தாலும் தெரியுது நேர்ல வந்து நீ அழகா தெரியுத அப்படியே திரும்பி இப்படி பார்த்தா சப்பையா தெரியும் எங்க தல நீயும் தான் இங்க பாரு அது எதுக்கு இந்த மிரர் நீ இப்படி ஜூம் பண்ணி ஷேவ் பண்றதுக்கு ஓ நோ போ இவ்வளவு பெருசா தெரியுது நானு சமையா இருக்குல்ல சூப்பர் நான் இங்க இருக்க வேண்டிய சோப்பு ம்
நிறைய சோப்ஸ் இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு. அதான் மெயின், எல்லாம் புதுசா இருக்கு. நம்ம அப்படி பெட்ரூம் போறதுக்கு நம்ம பார்க்கலாம், டாய்லெட் டாய்லெட்டை பார்த்து போயிடலாம். ஸோ இதுதான் டாய்லெட். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் அவர் பெட்ரூம் ஃபார் 24 ஹார்ஸ். ஓ, இங்கே கொஞ்சம் சிட்டியை பார்க்குறீங்களே, அதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். வேற மாதிரி, அதான் நம்ம மண்டைகள் ஓடிட்டு இருக்கு. இல்லடி, இப்படி இங்க ஒரு கடல் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. ஸோ நம்ம விவாந்தாக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்கோம். கீழே இந்த ஒரு கார்டன்லாம் இருக்கு, பார்த்தாச்சோ இருக்குன்னு பார்த்து ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த சைடு நம்ம பார்க்கவே இல்லைல்ல. அப்படியே வருகிறேன் வருகிறேன் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, இல்லை நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. இந்த செப்பல் தான் நமக்கு பிடிக்கும். ஆமாம், அப்படிங்க உட்காந்துட்டு இப்படி ஏதாவது ஒரு படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். முந்திரி, பாதாம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு டேஸ்ட் பண்ணி பார்க்குறல்ல. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் இப்படி தான் பண்ணுவியா? நான்லாம் டேஸ்ட் இப்படி தான் பண்ணுவேன்ப்பா. பார்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. செஃப் இங்கே வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம்மா? வந்து கேட்டு போவாங்க. என்னன்னு சொல்கிறது யாரும் தெரியும், நம்ம கீழே போயே பெசம் சாப்பிட்டு இருக்கலாம். முன்ன யாரு செப்பு மேல வர சொன்னது? இது எல்லாத்தையும் நாங்கள் போகக்குள்ள முடிச்சு தான் போறோம். சரியா தலை, நமக்கு பழக்கமே இல்லாத இடத்துல நிக்கிற நீ. ஓ, காஃபி பிளாக் டீ சும்மா குடிச்சு பார்ப்போம். வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு, எடுப்போம் குடிப்போம். என்னமோ ஒண்ணு இல்ல, என்னன்னு தெரியல. இதே ஓபன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு. ஃப்ரிட்ஜ்டி இது, இது கூட தெரியாம இருக்கு. ஃப்ரிட்ஜ் பாத்துக்கோ, ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. நீ வேணா வெச்சு குடிச்சுக்கலாம். பிராண்டி விஸ்கி ஏதாவது கொண்டுதா கொண்டு வரியா? போயிட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் போய் மெனு செக் பண்ணுவோம். வந்துட்டே நான் மெனுன்னு எடுத்து வச்சிருக்கேன், அந்த போன்ல இருக்கு பார். இ மெனுவா? இ மெனு. தோ இத ஸ்கேன் பண்ணா வந்துட்டு இ மெனு காட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதுவரைக்கும் சாப்பிடாத ஐட்டம்ஸ் அதெல்லாம் எடுப்போம். பன்னீர் டிக்கா மகாராணி, மகாராணி மகாராணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாலக் தஹி அதெல்லாம் வேண்டாம். ஏதோ ஆர்டர் பண்ணு. மட்டன். A few moments later. தலை, ஸ்டார்டஸ் வந்துருச்சு. ஸ்டார்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நாங்க கொண்டு வந்து என்ன தெரியுது செமையா இருக்குல்ல, எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. இது என்னது? ஃபிஷ், பசிக்குதா? அதனால நாங்க நார்மல் ஸ்டீம் ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நைட் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம். நைட்டு நம்ம நைட்டு ஏதாச்சும் டிராகன் மங்கி சிக்கன், மங்கி சிக்கனா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ், ஏய் ஹேண்ட் வாஷ்க்காகவும் அங்கே இருக்குல்ல. ஸோ நம்மளை தூக்கி கோபுரத்தினால ஏற்றினாலும் நம்ம போய் கிச்சனில் இருக்கிற வாஷ் பேசனில் தான் கை கழுவுவோம். இங்கே எங்கே இருந்துச்சு ஹேண்ட் வாஷு? இங்கே இது. ஆ, போங்க ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். டப் இருக்கு, டப் இருக்கு. வாங்க சீக்கிரமாக வாங்க, முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? இரு இரு இரு. ஆ, என்னது இது? என்ன மக்கானி மக்கானி? டிஷ்யூ
நல்லா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. வந்து கேட்டுட்டு போயிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு போயிட்டு எங்களுக்கு என்னென்னே தெரியாது எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்ததான் வந்துட்டு ஃபிஷ் எடுப்போம். ஐயோ உடையாமல் எடுக்கணும்னு நினச்சா உடஞ்சிருச்சு. நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ரைஸும் பள்ளப்பாளையம் சிக்கன், அது வறுத்து வறுத்து அரைச்ச வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு. தக்காளியெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். என் லைஃப்பில் நான் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இப்படியே பச்சையா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளூபெரி சீஸ் கேக். என்னோட கேக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம், சாப்பிட போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வச்சு சாப்பிடு, சூப்பரா இருக்கு. பமியும் வந்துட்டு பயங்கர நர்வஸாக இருக்கார்ல அந்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது. கெஸ்ட்டை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் வருவானுங்க பாருங்கள். கதவுக்கிட்டே நிற்போம் நம்ம. ஆ வந்துட்டானுங்க. வாங்க 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 வாங்க. இவங்களை தான் நம்ம கெஸ்ட்டு. கெஸ்ட் நம்பர் டூ வாங்க. கெஸ்ட் நம்பர் த்ரீ. A few moments later. நம்ம பார்க்க வந்த கெஸ்ட் பாத்தீங்க அப்படினா பார்த்துட்டு கிளம்பறாங்க. நம்ம வீட்டு கூட வந்த மாதிரி வந்து பார்த்தது இல்ல. அன்போ பாக்க வந்து இப்பலாம் பேசுறாங்க. பார்த்தது இல்ல. மனசு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. கிளம்போ வா, நானும் வரேன். வாடா போலாம். ஏறு. ஸோ நம்மளோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் இவன், அவன் கூட அவங்க அண்ணா கூட வரேன் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அண்ணாவும் மாமாவன் மாமா கூட வந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டான். எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், தீவிரமான ஃபேன். என்ன ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டான். இன்னும் என் கண்ணுக்குள்ளே இன்னைக்கு நின்னது. மாஸ்க் கழட்டுறான். பேர் என்ன சொன்ன? இன்சு இல்லை. ஓகே ஓகே. ஸோ இவனையும் வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் மேலே போயிடுவேன். கார் வந்துட்டு திரும்பி போயிடுது. ஓகேவா? கார் இப்போ போயிடும், பாஷாவும் சபீனும் அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகேவா? டீ வந்துட்டு வந்து ரூம்லேயே சர்வீஸ் கொடுத்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீயோட ரேட் மட்டும் 288 ரூபா. ஓகேவா? எனக்கும் பமிக்கும் ரெண்டு பேருமே டீ குடிப்போம். ஆனால் வந்துட்டு ஒரு டீ மட்டும் வாங்கி குடித்தா போதும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த காஸ்ட் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அந்த காஸ்ட் கொடுத்து வாங்கியாச்சு. டீ இங்கே இருக்குது. இட்ஸ் நார்மல் டீ. ஓகேவா? நார்மலாக நம்ம வீட்டில் குடிப்போம்ல அதே மாதிரி ஒரு டீ தான். ஆனால் ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். உள்ளே இருக்குது டீ. அதுக்கப்புறமா ஒரு சில பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் என்ன வேணால் சொல்லலாம். குடி ஃபஸ்ட்டு, நீ குடிஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நைட்டு ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மத்தியானமே கொஞ்சம் ஹெவியாக தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் லைட் ஃபுட்ஸ் மட்டும் இப்போ வாங்கியிருக்கோம். அப்பளம் வந்துட்டு எப்போவுமே வந்துடுது. மத்தியானம் வந்த அப்பளமே இங்கே எங்கேயோ இருந்துச்சு. இல்லடி, இது மத்தியானத்தோட அப்பளம் தான் நினைக்கிறது. இல்லையோ? எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? சரி ஓகே. அதில் என்ன இருக்கு? இது நான். நான் நீ தான். இது வந்துட்டு எனக்கான சாலட். இது வெஜிடேபிள் சாலட். அப்புறம் ஒரு வெஜிடேபிள் குழம்பு இருக்கு. என்ன குழம்புலாம் தெரில. சரி, இது தூக்கிட்டு நான் பெட்ரூம் போகிறேன். நீ அப்படி வந்து சேரு. இதுதான் சேலட். நம்ம ஊர்லலாம் ஹோட்டலில் வந்துட்டு சும்மா சின்ன சின்னதாக நறுக்கி மேலே வந்துட்டு பெப்பர் சால்ட்டு அப்புறம் லைம் எல்லாம் புழிஞ்சு கொடுப்பாங்க. தக்காளி பச்சை மிளகா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கணும். நாலு பீஸ் குக்கும்பர், தக்காளி, நாலு பீஸ் வெங்காயம் சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எனிவே நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ லக்ஸரி லைஃபோட ஃபஸ்ட்டு மார்னிங் இல்லை லாஸ்ட் மார்னிங். ஓகேவா? ஸோ இந்த மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டோம். செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். எந்திரிப்போம். எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு லக்ஸரி லைஃப்பில் இல்லை ஒரு ரிச் லைஃப்பில் பணக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக பாத்ரூம் தான் போவாங்க. நாங்களும் வந்துட்டு இப்போ பாத்ரூம் தான் போவோம். விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா? சரி, விண்டோ ஓப்பன் பண்ணுவோம்.
ஓகே விண்டோஸ் ஓப்பன் பண்ணியாச்சு செம்ம வியூ இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு தண்ணியில் ஓப்பன் பண்ணிட்டு தான் திருப்பி ஷார்ட் எடுத்தது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்குவாங்க வாய் கொப்பளிக்கிறதுக்கு ப்ரஷ்ஷை முக்கிய முக்கிய பல்ல தேய்க்கிறதுக்காக அதனால் அந்த கப் இங்கே இருக்கட்டும் நம்மளும் இன்னைக்கு ஒரு நாள் அந்த கப்பை யூஸ் பண்ணுறோம் தலை ஆமாம் நீங்கள் பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் போட்டு தர மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கோல்கேட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இவ்வளோண்டு தான் பேஸ்ட்டு போட முடியும் இதுக்கு மேலே போட்டால் என்ன ஆகும் வாய் வெந்து போயிடும் நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணலையா ஏன் சரி வா ஹாலுக்கு போவோம் வா லேப்டாப்லாம் கொண்டு வந்தேன் வேலை செய்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணல காலையில் எழுந்தவுடன் எங்கிட்டே ஒரு பாட்டில் இருக்கு நான் அதான் குடிப்பேன் போறப்ப தூக்கிட்டு போயிடலாமா கொஞ்சம் போறோம் 10:30 முடிஞ்சிருமாம்மா 10 மணி தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா எனிதிங் ஸ்பெஷலாக தான் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஆனால் கண்டிப்பாக நம்ம தோசை இட்லி தான் சாப்பிட போகிறோம் என்ன ஸ்பெஷல் இருந்தாலும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நம்ம ஒரு டிஷ்ஷை மட்டும் தான் எடுத்துருக்கோம் நானும் பாமியும் நிறைய இருக்கு தோணல சாப்பிட்றோம் சொல்கிற பேச்சை கேட்காமலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தூக்கிட்டு வந்துட்டோம் இல்லை ஃப்ரூட்ஸ் குலாப் ஜாமுன் என்னது பேன் கேக் சாப்பிடு சாப்பிடு தள்ளி விட்ட உள்ளே விழுந்தா கூட வந்துட்டு நீ தப்பிச்சு போமி நாலு அடி இருக்கேன் போகலாம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணுறக்கான அந்த டைம் வந்துருச்சு இப்போ நம்மக்கிட்ட பென்ஸ் கார் இல்லை இந்த ஹோட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம் எங்களுக்காக வந்தது அந்த ரெண்டு ஜீவன் தான் அங்கே பார்த்தீங்களா ஏதோ டீ போட்டிருக்கானுங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு எங்களை செக் அவுட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படியே இங்கேருந்து அவங்க காரில் தான் போகிறோம் கீழே போய் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் அது தெரியல போகலாம் கிளம்புற டைம் வந்துருச்சு அப்படியே போகலாம் அப்படியே போ அப்படியே போகலாம் அந்த பில் எடுத்து ஓகே